வடசென்னை தமிழ் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி பார்ப்போம். வடசென்னை இந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவான படம்தான் இது. வடசென்னை நடுத்தர மக்கள் அதிகம் பேர் வசிக்கும் இடம், மீனவர்கள் அதிகம் பேர் உள்ள இடம். வடசென்னை என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது வியாசர்பாடி, ராயபுரம், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, திருவெற்றியூர், மணலி, எண்ணூர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வடசென்னை இளைஞராக வளம் வருபவர் நடிகர் தனுஷ். இவருக்கு கேரம் விளையாட்டில் அதிக ஆர்வம். இனி கதைக்கு வருவோம். படத்தின் தொடக்கத்தில் ஒரு கொலை நடக்கிறது. நடிகர் சமுத்திரக்கனி உள்ளிட்ட நாலு பேர் வந்து அந்த கொலையை செய்கிறார்கள். வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அமீர். இவர் வந்து ஆண்ட்ரியாவை திருமணம் செய்த பிறகு தொழிலிருந்து சற்று விலகி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்குகிறார். சமுத்திரக்கனியும் கிஷோரும் அமீர் விட்ட தொழிலை கையில் எடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நடிகர் தனுஷிற்கும் சாய் தீனாவிற்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இதில் தனுஷின் கை ஓங்குகிறது. அமீர் ஆதரவோடு தனுஷ் வடசென்னையில் கொடிகட்டி பறக்கிறார். தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வடசென்னை பெண்ணாகவே வாழ்ந்திருக்கிறார். தனுஷின் சண்டை காட்சிகள் அபாரம். வடசென்னை மக்களின் இயல்பான வாழ்க்கை, அவர்களின் பேச்சு, அடிதடி சண்டை அனைத்தும் படத்தில் யதார்த்தமாக உள்ளது. படத்தின் முதல் பகுதி கொஞ்சம் மெதுவாக நகர்கிறது. இடைவேளைக்கு பிறகு படத்தின் காட்சிகள் வேகம் எடுக்கிறது. படத்தின் தொடக்கத்தில் கொலை செய்யப்பட்டவர் யார், எதற்காக அந்த கொலை நடந்தது, வடசென்னையை கைப்பற்றியது யார், சமுத்திரக்கனி கூட்டணி என்ன ஆனது என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் இயக்குனர் வெற்றிமாறனை பாராட்டியாக வேண்டும். படம் முழுவதும் யதார்த்தமான காட்சிகள். சந்தோஷ் நாராயணன் இசை, வேல்ராஜின் ஒளிப்பதிவு காட்சிகள் அருமை. படத்தின் காட்சிகளை பார்க்கும்போது வடசென்னைக்கு நாம் நேரில் போய் வந்த அனுபவத்தை கொடுக்கிறது. உண்மை கதையை மையமாக கொண்டு உருவாகியிருக்கும் இந்த படம் முடிவில் அடுத்த பாகத்திற்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வடசென்னை இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம் வெளிவர இருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறனுக்கு வெற்றி நிச்சயம். மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. புத்த புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்.